நிழலுலக ராஜாக்கள் தாவூத் இப்ராஹிம் வாழ்க்கை கதை இறுதி அத்தியாயம். பாடாராஜனை கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பதான் கோஷ்டியினர் சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அப்துல் குஞ்சு அப்படிங்கிறவர் மூலமா சந்திரசேகர் சபாரிகா அப்படிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் தேர்வு செய்யப்பட்டாரு. சந்திரசேகர் கிட்ட பாடாராஜன் மாசம் 10 ரூபாய் ஹப்தா வாங்கறதோட சந்திரசேகரின் சகோதரிய அடிக்கடி பாடாராஜன் கிண்டல் செஞ்சுட்டு வந்திருந்தான். இதனால பாடாராஜன் மேல சந்திரசேகர் கோபத்துல இருந்தா. 50,000 ரூபாய் கொடுக்கப்பட்டு பாடாராஜனின் கதையை முடிக்க சொன்னப்போ ரொம்பவே மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டான் அந்த ஒரு முடிவை. சந்திரசேகருக்கு விமானப்படை வீரர் போல வெள்ளை உடைகள் அணிவிக்கப்பட்டுச்சு. சட்டையில பிளாய் அப்படிங்கிற பெயரோட சந்திரசேகர் கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தான். விமானப்படை வீரர் அப்படிங்கிற நினப்புல அவனை யாருமே பெருசா கண்டுக்கல. பாடாராஜன் கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டு அழைத்து வரப்பட்டான். பலத்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு. கூட்டம் சற்று குறைஞ்சதுக்கு அப்புறமா பாடாராஜன் நிற்கக்கூடிய இடத்தை நோக்கி சந்திரசேகர் போயிருக்கான். விமானப்படை வீரர் தான் வராரு அப்படின்னு போலீஸ்காரவங்க நினைச்சிட்டு இருந்த நேரத்துல சட்டென அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. சந்திரசேகர் அவங்கிட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்து சராமரியா ராஜனை சுட்டு வீழ்த்தினான். சுட்டதுக்கு அப்புறமா தப்பி செல்ல முடியல. சந்திரசேகர் கைது செய்யப்பட்டாரு. பாடாராஜன் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா சோட்டா ராஜன் செம்பூர் பகுதியில மிகப்பெரிய ரவுடியா உருவெடுத்தான். தாவூதோட சேர்ந்துகிட்டு தன்னுடைய சொந்த ஊரான செம்பூர்ல தனி காட்டு ராஜாவா வலம் வந்தா. ஒரு முறை பத்தான் கூட்டத்தை சேர்ந்த சமத்கான் அப்படிங்கிறவரு தாவூத் கிட்ட வந்து சேர்ந்தாரு. ஆனா அவர் ஒரு பிரச்சனையில தாவூதுடைய சகோதரனை பிடிச்சு அடிச்சிட்டாரு. அதை ஜீர்ணிச்சுக்க முடியாத தாவூத் தானே களத்துல இறங்கினான். சோட்டா ராஜனோட சேர்ந்து சமத்கானை சுட்டு கொலை செஞ்சான். ஏற்கனவே தாவூத் மேல பல வழக்குகள் நிலுவையில இருந்துச்சு. புதுசா மேலும் ஒரு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து அவனை கைது செய்ய போலீஸ் படை முழு வீச்சுல களத்துல இறங்கினாங்க. ஒவ்வொரு முறையும் தாவூத் இருக்கக்கூடிய இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனை கைது செய்யறதுக்காக காவல்துறை போகும்போது கடைசி நேரத்துல அவன் தப்பிச்சு ஓடிறது வழக்கமாவே இருந்துட்டு இருந்துச்சு. இது போலீஸ்காருக்கே அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்தது. இதே பாணியில பல முறை தாவூத் தப்பிச்சிருக்கான். போலீஸ்ல தாவூதுக்குன்னு உளவாளிகள் இருந்திருக்காங்க. அவங்க போலீஸ் இருக்கக்கூடிய இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு கைது செய்ய புறப்பட்டதுமே தாவூதுக்கு தகவல் கொடுக்கப்படும். அதனாலதான் தாவூதால தப்பிக்க முடிஞ்சிச்சு. இனியும் சுதந்திரமா சுத்த முடியாது அப்படின்னு நினைச்ச தாவூத் 1986 மும்பைல இருந்து டெல்லிக்கு போனான். அங்கிருந்து போலி பாஸ்போர்ட் மூலமா துபாய்க்கு போனான். தாவூத் பாஸ்போர்ட்டை ஏற்கனவே போலீஸ்காரவங்க கைப்பற்றிருந்தாங்க. அப்போ தாவூத் சுதாரிச்சுக்கிட்டு போலி பாஸ்போர்ட் தயாரிச்சு வச்சிருந்தா. துபாயில இருந்துகிட்டே தாவூத் மும்பையால ஆரம்பிச்சான். மும்பையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தொழிலதிபர்கள் பில்டர்கள் துபாயில இருக்கக்கூடிய தாவூதை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. துபாயில ஏற்படும் பகைமையை தீர்க்க மும்பையில ஆட்களை வச்சு எதிரிகளை சுட்டு கொலை செஞ்சான் தாவூத். அவனும் சோட்டா ராஜனும் சேர்ந்து மும்பையில பாலிவுட் பிரபலங்கள் பில்டர்கள் தொழிலதிபர்கள் அப்படின்னு பணக்காரர்களை மிரட்டி பணம் பறிக்கிறதுலயும் பில்டர்களிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுனாலையும் பீர்பார் மற்றும் ஒயின்ஷா பொறுமையாளர்கள் கிட்ட மிரட்டி பணம் பறிக்கிறதுலயும் பிஸியா இருந்தாங்க. இன்னொரு பக்கம் துபாயில தன்னுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த ஆரம்பிச்சிருந்தா தாவூத். மும்பையில சோட்டா ராஜன் பீர்பார் ஹப்தா மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் மூலமா ஆண்டுக்கு 3 கோடி வரைக்கும் சம்பாதிச்சான். பீர்பார் உரிமையாளர்கள் மாசம் 50,000 ரூபாய் ஹப்தா கொடுத்தாங்க. மேலும் சோட்டா ராஜன் மும்பையில தனது கூட்டத்தை விரிவுபடுத்தினா 100,000+ பீர்பார்களை பினாமியா நடத்தி வந்தான். தாவூத் கூட்டத்துல இருந்துகிட்டு சோட்டா ராஜன் தன்னை வளர்த்துக்கிறது அந்த டீம்ல இருந்திருக்கக்கூடிய சோட்டா சகல் மற்றும் சரத் செட்டிக்கு பிடிக்கவே இல்லை. ரெண்டு பேருமே தாவூத் கிட்ட நேர்லயே கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காங்க. ஆனா சோட்டா ராஜனை தாவூத் முழுசா நம்பினா. 1990 தாவூத் கும்பல்ல 5,000+ மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தாங்க. 1992 டிசம்பர் 6 அயோத்தியில பாபர் மசூதி இடிக்கப்பட்டப்போ அதுக்கு பழி வாங்கறதுக்காக பாகிஸ்தான்ல ISI திட்டம் திட்டுச்சு. இதுக்காக துபாயில வசிக்கக்கூடிய இந்திய மாஃபியாக்களான தாவூத் இப்ராஹிம் அனிஸ் இப்ராஹிம் முகமது தோஷா தஹிர் மெர்சன்ட் இவங்க எல்லாத்தையுமே ISI ஒருங்கிணைச்சிச்சு. துபாய் அபுதாபி லண்டன் கராச்சி இந்த மாதிரி நகரங்கள்ல ஆலோசனை கூட்டங்களும் நடத்தப்பட்டுச்சு. பாபர் மசூதி இடிப்புக்கு பழிவாங்க இந்தியாவில் குறிப்பா மும்பையில மிகப்பெரிய தாக்குதலை நடத்த ISI விரும்புச்சு. இதுக்காக மும்பை முஸ்லீம் இளைஞர்களை பயன்படுத்திக்க ISI ஆலோசனையும் சொன்னாங்க. டைகர் மேமன் முகமது தோஷா இவங்க இந்த ஆபரேஷனுக்கு பொறுப்பாளர்களா நியமிக்கப்பட்டாங்க. மும்பையின் முஸ்லிம் இளைஞர்களை ஒருங்கிணைச்சு பாகிஸ்தானுக்கு அழைச்சிட்டு வரக்கூடிய பொறுப்பு டைகர் மேமன் கிட்ட வழங்கப்பட்டுச்சு. ஆரம்பத்துல தாவூத் இதுல ஆர்வம் காட்டாம இருந்தாலும் அதுக்கப்புறமா முழு ஆதரவு கொடுக்க சம்மதிச்சான். இவங்க நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல சோட்டா ராஜன் கலந்து கொள்றத புறக்கணிச்சான் அல்லது புறக்கணிக்கப்பட்டான். டைகர் மேமன் மும்பையில இருந்து 30 முஸ்லீம் இளைஞர்களை துபாய் கழிச்சிட்டு வந்தா. அங்க அவங்களுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டுச்சு. அங்கிருந்து அவங்க பாகிஸ்தானுக்கு கூட்டிட்டு போகப்பட்டாங்க.
நவீன ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டுகளை எப்படி கையாளுறது அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுச்சு. 8 டன் ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்துகளையும் துப்பாக்கிகளையும் மகாராஷ்டிராவிலிருந்து ரத்னகிரி மாவட்ட கடல் பகுதிக்கு பாகிஸ்தான்ல இருந்து டைகர் மேமன் கடத்திட்டு வந்தான். அங்கிருந்து அது மும்பைக்கு கொண்டுட்டு வரப்பட்டுச்சு. 1993 வருஷம் March 12 மும்பையின் ஏர் இந்தியா டவர், சேனா பவன், மும்பை பங்குச்சந்தை கட்டடம், பாஸ்போர்ட் அலுவலகம், பாந்த்ரா ஹோட்டல் உட்பட பல இடங்கள்ல ஒரே நேரத்துல வெடிகுண்டுகள் வெடிக்க செய்யப்பட்டுச்சு. 100 கணக்கானோர் உயிரிழந்தாங்க. பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுச்சு. மொத்த தாக்குதலுக்கும் தாவூத் தான் பொறுப்பு அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க. ஆனா இதுல தனக்கு முழுசா பங்கு கிடையாது அப்படின்னு தாவூத் மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மெலானி கிட்ட தெரிவிச்சு இந்தியா கிட்ட சரணடைய விரும்புறதா அவன் தெரிவிச்சிருந்தா. நான் சரணடையணும்னா 2 முக்கியமான கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னு அந்த கோரிக்கைகளையும் முன் வச்சான். தன் மீது இருக்கக்கூடிய முந்தைய வழக்குகளை கைவிடணும், தன்னைய சிறையில் அடைக்காம வீட்டு காவல வைக்கணும் அப்படின்னு அவன் தெரிவிச்சிருந்தா. ஆனா மத்திய அரசு இதுக்கு ஒப்புக்கல. தாவூத் எப்போ வேணாலும் சரணடையலாம் அப்படின்னும், அவன் மீதான வழக்கு விசாரணை நியாயமான முறையில் நடைபெறும் அப்படின்னும், தாவூதின் இந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிச்சு. இதையடுத்து தொடர்ச்சியாக நம்ம துபாயில் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் தாவூத். அதை தொடர்ந்து தன்னுடைய தளத்தை கராச்சியில் மாற்றிக்கிட்டான். கடைசி வரைக்கும் போலீஸ் கேட்ட தாவூத் சரணடையவே இல்லை.